ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுடைய வயிறை பார்த்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத சொல்ல முடியுமா ரெண்டாவது வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் கர்ப்ப காலத்துல வயிறில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி ஒன்று வேணால் பதிவிட போகிறேங்க நிச்சயமாக ப்ரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு ஏற்படும் முக்கிய முக்கியமான மாற்றங்கள் வயிறு ஒன்று வயிறு நல்லா குரோத் ஆனா மட்டும்தான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது வயிறு வளர்ச்சி அடையல அப்படின்றப்ப குழந்தை குரோத் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஒரு சில கர்ப்பிணி பெண்கள் எங்கிட்ட ரிட்டினாக கேட்குற கொஷின் என்ன அப்படின்றப்போ முதல் முக்கியமான விஷயம் கிளியர் பண்ணிடுறாங்க ஏன்னா பிரெக்னன்சி டெல்லாம் முதல் பாப்பால எனக்குமே அது இருந்துச்சு இப்போ அனுபவ உறுதியாக எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதால உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாம அழகாக குழந்தை கொழுக்குன்னு அழக ரொம்ப டெலிவரி பெயின் இல்லாமல் கொஞ்சோண்டு பெயினில் நார்மல் டெலிவரி பிறந்துருவாங்க உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறாங்க பயப்படாதீங்க உங்களால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் உங்கள் குழந்த வந்தவொடனே உங்கள் ஒரு இப்போ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக மாறிடுங்க இவன் வீடியோக்குள்ளே போகலாங்களா வயிறு பற்றி பார்க்கலாம் மோஸ்ட்லி பிரெக்னென்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வயிறில் ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும் அது எப்படி இருக்குன்னா வயிறு ஒரு மாதிரி உருத்தம் ஒரு மாதிரி வீக்கமாக இருக்கும் ஒரு மாதிரி வயிறு ரணமாக இருக்கா மாதிரி இருக்கும் இது வந்து கரு கருப்பையில் பதிஞ்சாங்கன்றப்ப வயிறு அது மாதிரி இருக்கும் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம்லாம் அவ்வளோ மாற்றம் தெரியாது நார்மலாக தான் இருக்குன்னா வாமிட்டிங்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி அஜிரண குளர் நெஞ்சிரிச்சலாக இருக்கும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் இந்த மாதிரி த்ரீ மந்த் வரைக்கும் இந்த ஒரு ஃபைவ் மந்த் ஆகுதுன்றப்ப வயிறு லைட்டாக லைட்டாக புடைக்க ஆரம்பிக்கும் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு ஆறு மாதம் ஆனால் கூட வயிறு தெரிய ஆரம்பிக்காது நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா எனக்கு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு ஆறு மாதம் ஆயிடுச்சு எனக்கு வயிறு தெரியவே இல்லைக்கா எதனா பிரச்சனையான்னு கேட்குறீங்க கிடையவே கிடையாது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்கன்றப்போ உங்க வயிறு குட்டியாக தான் இருக்கும் நீங்கள் நல்லா வெயிட் போட்டுருக்கீங்க நல்லா சாப்பிட்றீங்க அப்படின்றப்போ வயிறு நல்லா குழு குழுன்னு இருக்கும் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வயிறுடைய தோற்றமும் இருக்கும் ஆனால் அஞ்சு மாதம் வரையும் வயிறு வளராதவங்க ஆறு மாதம் கூட வயிறு வளராதவங்களுக்கு கூட ஏழு மாதம் ஆச்சுன்னா கண்டிப்பாக வயிறு வளர ஆரம்பிக்கும் ஏழு மாதம் பிறகு வயிறு வளரலான்னு மட்டும் தான் பிரச்சனை சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அப்போல்லாம் வந்து வயிறு வளரலன்ற ஒரு பிரச்சனை இருந்தா கூட ஸ்கேன் எதுவுமே கிடையாது உள்ள இருக்க குழந்தைக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லுவாங்க பட் இப்ப நிறைய ஸ்கேன்லாம் வந்துருச்சு இல்லையா வயிறு வளரல அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம மந்த்லி மந்த்லி போய் ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம் மொத்தம் பிரெக்னன்சி டைமில் நாலு ஸ்கேன் எடுக்கிறோம் அந்த நாலு ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்போ இயர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேனு என்டி ஸ்கேனு அந்த மாதிரி ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டே இருக்கும் ஸோ குழந்தையோட க்ரோத் எப்படி இருக்குன்றது நமக்கு மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க வயிறு வந்து லைட்டாக வயிற்றில் இது மாதிரி குழந்தை வந்து செவன்த் மந்த்துக்கு அப்புறம் நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருவாங்க நீ பய வேணாம் ஒரு ஒரு டைம் ஸ்கேன் எடுக்கிறப்ப பாப்பாவோட வெயிட் மட்டும் நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மற்றபடி எதுவும் யோசிச்சிக்காதீங்க ரெண்டாவது தொப்பு லைட்டாக மலர ஆரம்பிக்கும் இது வயிறில் ஏற்படுற மிக முக்கியமான மாற்றங்கள் அது பூ மாலை மலரும் எப்போ இது இருக்கும்ன்றப்ப செவன்த் மந்த்துக்கு அப்புறம் இருக்கும் அடிக்கடி என் தொப்பில் குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கும் அழகாக இருக்கும் குட்டி ஒன்று சுருளாக இருக்கும் அது குழந்த உள்ள பெருசாக வளர வளர அது அழகாக புடப்பாக வர ஆரம்பிச்சது ஸோ தொப்புலில் வந்து நல்லா விரிய ஆரம்பிக்கும் வயிற்றுல அதே மாதிரி வயிற்றில் வந்து அழகாக ஒரு கோடு வர ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு லேஸாக இருக்கும் ஒரு சில பேருக்கு திக்காக இருக்கும் ஒரு சில பேருக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும் ஒரு சில பேருக்கு பிளாக் கலர்ல இருக்குது வயிற்றுல ஏற்படுற மாற்றங்கள் ஒரு சில பேருக்கு வயத்துல வந்து வரி வரி தழும்புகள் வந்து வர வர ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு திட்டி திட்டா இருக்கும் ஒரு சில பேருக்கு வயிறு போல கருமை கூட ஆயிடும் இது எல்லாமே பிரெக்னன்சி டைம்ல வயிறுல ஏற்படுற மாற்றங்கள் சரி வயிற்றுல வேறு என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னா நிறைய பேருக்கு வயிற்றுல அடி வச்சுட்டு சுருக்கு சுருக்கு குத்துற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு மேல் வயிறு சுருக்கு சுருக்கு குத்துற மாதிரி இருக்கும் இது ப்ரெக்னென்சி டைம்ல நார்மலுங்க தொப்புள் விரிவடையும் போது தசைகள்லாம் தலைவரையும் போது ரத்த நலங்கள்லாம் ஃபாஸ்ட்டாக ப்ளட் சர்க்குலேஷன்லாம் அதிகமாக இருக்கிறதால குழந்தை உள்ள நல்லா வெயிட் போடுறதால நம்ம உடலில் ஏற்பட மாற்றங்கள் இது மாதிரி சுருக்கு சுருக்கு லைட்டாக பெயின் அதிகமாக இருக்கும் இருக்கும் இந்த பெயின் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது இந்த பெயின் எல்லாம் தாங்கவே முடியலன்னு சொல்கிறவங்க மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இந்த பெயின் வரப்ப எனக்கு ரத்த போக்கு வருது இந்த பெயின் வரப்ப ஒரு மாதிரி அப்நாமல் ஸ்மெல் வருது நம்ம தான் ஹாஸ்பிட்டல் போனோம் மோஸ்ட்லி பிரெக்னன்சி டைம்ல இந்த இடுப்பு வலி கால் வலி வயிறு வலி தான் நார்மல் சரிங்களா இப்ப நிறைய தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா கூட வயிறு வலி வரும் ஏதாவது ஹீட்டான பொருள் சாப்பிட்டிங்கன்னா கூட வயிறு வலி வரும் நீங்க சரியா கம்ஃபர்டபுளாக படுக்காம ஒரு மாதிரி கம் அன் படுத்துட்டு இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு வயிறு வலி வரும் சாப்பாடுல தான் வயிறு வலின்றது பிரெக்னன்சி டைமில் அளவுக்கு அதிகமாக இருந்தால் பிரச்சனை நார்மலாக இருந்தால் பிரச்சனை கிடையாது சரி நிறைய பேர் வயிறு வச்சு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றது சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் உங்களை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இது நிறைய பேருக்கு நான் பார்த்து அனுபவபூர்வமாக சொல்கிற விஷயங்கள் இது எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும்னா கண்டிப்பாக கிடையாது தொண்ணூத்தொன்பது சதவீதம் நிறைய பேர் கரெக்டாக இருக்குது ஒரு பர்சன்டேஜ் வந்து மாறலாம் சரிங்களா அது என்னன்றதை சொல்கிறேன் உங்கள் வயிறு வந்து நல்லா கூட பந்து மாதிரி இருக்குது கூர்மையாக இருக்குது அப்படின்றப்போ அது வந்து ஆண் குழந்தை நல்லா வட்ட வடிவமாக பானை மாதிரி இருக்கு அப்படின்றப்ப பெண் குழந்தை இது முதல்ல வயிறில் ஏற்படுற ஆண் குழந்தைய பெண் குழந்தைய சிம்டம்ஸ் ரெண்டாவது ஆண் குழந்தையா இருந்தங்கன்றப்ப நல்லா வயிறு இறங்கி நல்லா கூர்மையா இருக்கும் நல்ல வயிறு அடி வயிறு நல்லா இறங்கி இருக்கும் இது மாதிரி இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தையா இருந்தன்றப்ப வயிறு மேலேயே இருக்கும் நைன்த் ஒன்தான கூட இறங்கவே இருக்காது அது நல்ல பானை மாதிரி இருக்கும் நல்ல மேல் வயிறு நெஞ்சு கீழே இருக்கிற மாதிரி வயிறு இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தை அதே மாதிரி வயிறில் வந்து தொப்புள் வந்து நல்லா விரிஞ்சுது நல்லா அழகா விரிஞ்சுது பூ போல மலர்ந்ததுன்றப்போ குழந்தை நல்லா குழி மாதிரி அளவு கொஞ்சம் உருளை உருளை மாதிரி சுறுசுறு இருக்குன்றப்ப அது பெண் குழந்தை கோடு பார்த்து கூட சொல்லுவாங்க வயத்தில கோடுலாம் திக்காக பிளாக்காக இருக்குன்றப்ப ஆண் குழந்தை லைட்டாக ப்ரௌனாக இருக்குன்றப்ப பெண் குழந்தை ஸோ இது எல்லாமே பிரெக்னன்சி டைமில் எங்கள் கிராமப்புறத்தில் இப்போ பிரெக்னெண்டாக இருக்கிறப்போ நான் பிரெக்னெண்டாக இருக்கிறப்ப நிறைய சகோதரிகள் ஷேர் பண்ண விஷயம் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றது கீழே ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்றப்ப கிழக்காட்டில் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பெயின் வரலான்றவங்க உடனே பெயின் வரதுக்காக ஒரு கஷாயம் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் அந்த கஷாயம் வேணும் லிங்க் எனக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அது குடிச்சு அடுத்த கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்து வர ஆரம்பிக்கிறோம் அது யாரெல்லாம் கொடுக்கலான்றப்போ டியூ டேட் நெருங்கி இருக்கவங்க பெயின் வராதவங்கள்ட்ட தான் குடிக்கணும் சரிங்களா இந்த பதிவு பிடிச்ச எல்லாரும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்